ம் செவன் எல்பிசி டூ ஒன் ஃபோர் எயிட் இந்த மைக்ரோ கண்ட்ரோலரில் ரெண்டு போர்ட் இருக்கு போர்ட் ஜீரோ போர்ட் ஒன் போர்ட் ஜீரோவில் ஒரு முப்பத்தி ரெண்டு பின்னோ போர்ட் ஒன்னில் ஒரு முப்பத்தி ரெண்டு பின்னோ மொத்தம் அறுபத்தி நாலு ஐஓ பின்ஸ் உள்ளது ஒவ்வொரு பின்னுமே முப்பத்தி ரெண்டு பிட் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளது இந்த அறுபத்தி நாலு ஐஓ பின்ஸில் ப்ரோக்ராமர் அதாவது நம்ம ப்ரோக்ராமிங்காக யூசர் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு பின்னை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் மிச்சம் பத்தொம்பது பின்னை என்ன செய்ய முடியாது நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது போர்ட் ஜீரோவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் முப்பத்திரெண்டு பின்ஸ் சொன்னோம் பி ஜீரோ பாயிண்ட் ஜீரோவில் ஆரமிச்சி பி ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஒன் வரைக்கும் மொத்தம் ரெண்டு ஐஓ பின்ஸ் இருக்கும் போர்ட் ஒன்லேயும் அதே மாதிரி பி ஒன் பாயிண்ட் ஜீரோலேருந்து ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் வரைக்கும் மொத்தம் முப்பத்தி ரெண்டு பின் இருக்கும் இதில் நம்ம என்ன செய்ய முடியாதுன்னு கேட்டிங்கன்னா ஒன் பாயிண்ட் ஜீரோலேருந்து பி ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் வரைக்கும் என்ன முடியாது யூசரால் யூஸ் பண்ண முடியாது இது வந்து ரிசர்வ்டு பின்ஸ் சரிங்களா இதை நம்ம டச் பண்ண முடியாது இந்த போர்ட்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு விதமான ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது ஸோ இந்த அஞ்சு விதத்தில் வந்து ஃபஸ்ட்டு பின் செலக்ட்டுங்கிறது தனி ரகம் மித்த நாலு ரெஸ்டர் வந்து வேறு ஒரு அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் ஆகிறது அது என்னங்கிறது நம்ம டீடைலில் பார்க்கலாம் அந்த பின் டயகிராமில் நான் காமிக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபோர் ஜீரோ ஃபோர் ஜீரோ என்னென்ன பின்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பி ஜீரோ பாயிண்ட் ஜீரோலருந்து பி ஜீரோ பாயிண்ட் செவன் பி ஜீரோ பாயிண்ட் எயிட்லருந்து பி ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் இருக்குது பி ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸ்லேருந்து பி ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீ இருக்குது பி ஜீரோ பாயிண்ட் டூ ஃபோர் இல்லை பி ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் இருக்குது இந்த மாதிரி டூ சிக்ஸ் டூ செவன் கிடையாது ரிமைனிங் பின்ஸ்லாம் இருக்குது ஸோ ஃபோர் ஜீரோலேயும் பார்த்திங்கனா ஒரு மூணு பின் நம்ம யூஸ் பண்ண முடியாது போர்ட் ஒன்றில் வந்து ஒரு பதினாறு பின் நம்ம யூஸ் பண்ண முடியாது மொத்தம் பத்தம்பது பின் நம்ம என்ன செய்ய முடியாது யூஸ் பண்ண முடியாது மீதி நாற்பத்தஞ்சு பின்னு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே பாருங்கள் போர்ட் ஒன்றில் பார்த்தீங்கன்னா பி ஒன் பாயிண்ட் ஜீரோலேருந்து ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் வரைக்கும் இங்கே கிடையாது ஸ்டார்டிங் என்னது பி ஒன் பாயிண்ட் சிக்ஸ்லேருந்து ஒன் பாயிண்ட் டூ த்ரீ அப்புறம் பி ஒன் பாயிண்ட் டூ ஃபோர்லேருந்து ஒ பி ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் வரைக்கும் இருக்கும் ஸோ டோட்டலி முப்பத்தி ரெண்டில் பதினாறு பின்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த ரெஜிஸ்டர் பாட்டுக்கு வரலாம் போர்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பின் செலக்ட்டுங்கன்ற முதல் ரெஜிஸ்டர் பார்க்க போகிறோம் இதுக்கு பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா பின் செலக்ட் ரெஜிஸ்டர்ன்னு சொல்லுவாங்க அல்லது பின் ஃபங்க்ஷன் செலக்ட் ரெஜிஸ்டர்னு சொல்லுவாங்க சரியா நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பின்னுக்குமே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் இருக்காது அதை தாண்டி வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட ஃபங்க்ஷன்கள் இருக்கும் இப்போ பி ஜீரோ பாயிண்ட் ஜீ ஜீரோ அப்படின்னா அது வந்து போர்ட் பின்னா மட்டும் செயல்படாது அதை தாண்டி வந்து வேறு அப்ளிகேஷனும் அந்த பின் செய்யலாம் இதை நம்ம தான் சூஸ் பண்ணணும் எப்படி சூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த பின் செலெக்ட் ரெஜிஸ்டரில் நம்ம வேல்யூ எழுதுறதை பொறுத்து கண்ட்ரோலர் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா அந்த பின்னை வந்து ஐஓ பின்னா அல்லது சீரியல் கம்யூனிகேஷனுக்கு பயன்படக்கூடிய ட்ரான்ஸ்மீட்டர் பின்னா அல்லது வால்ஸ்வித் மாடுலேஷன் யூஸ் பண்ணக்கூடிய பின்னாங்கிறத முடிவு பண்ணும் இப்போது நம்ம கண்ட்ரோலர் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த பின்னுக்குன்னு ஒரே ஒரு ஃபங்க்ஷனை வந்து சூஸ் பண்ணும் அந்த ஃபங்க்ஷன் எப்படி சூஸ் பண்ணோம் பின் செலக்ட் ரெஜிஸ்டரில் நம்ம போடக்கூடிய வேல்யூ பொறுத்து அதை சூஸ் பண்ணணும் சரிங்களா இப்போ அந்த பின் செலக்ட் ரெஜிஸ்டரே பார்த்தீங்கன்னா மூணு விதமான பின் செலக்ட் ரெஜிஸ்டர் இருக்குது ஒன்று வந்து பின் செல் ஜீரோ இன்னொன்று பின்செல் ஒன் இன்னொன்று செல் டூ சரிங்களா அப்போது இந்த ஓ எந்தெந்த ரெஜிஸ்டர் வந்து எந்தெந்த பின்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பின் செலெக்ட் ஜீரோ வந்து எதை கண்ட்ரோல் பண்ணும் ஃபோர் ஜீரோ பின்ல இருக்கக்கூடிய பி ஜீரோ பாயிண்ட் ஜீரோலேருந்து பி ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் வரைக்கும் உள்ள பின்ஸ் என்ன செய்யும் கண்ட்ரோல் பண்ணும் கண்ட்ரோல் பண்ணணும்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அது என்ன ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அப்போது எனக்கு பி ஒன் பாயிண்ட் சாரி பி ஜீரோ பாயிண்ட் த்ரீயில ஒரு பின் நான் என்ன செய்யணும் இப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் இந்த ரெஜிஸ்டர் வந்து கான்ஃபிகர் பண்ணணும் பின் செலக்ட் ஜீரோவை கான்ஃபிகர் பண்ணணும் அடுத்து இருக்கக்கூடிய போ ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸ்லேருந்து பி ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஒன் வரைக்கும் உள்ள பின்ஸை நான் இதை செய்கிறேன் பின் செலக்ட் ஒன் என்ற ரெஜிஸ்டர் கான்ஃபிகர் பண்ணுறது மூலமாக நான் என்ன சேர்ந்துக்கலாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அடுத்து பி ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ்லேருந்து பி ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன்ல வரைக்கும் உள்ள ரெஜிஸ்டர் நான் என்ன செஞ்சுக்கலாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பின் செலக்ட் டூ என்ன செய்யணும் கான்ஃபிகர் பண்ணணும் இதில் என்ன மிஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பி ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சாரி பி ஒன் பாயிண்ட் ஜீரோலருந்து பி ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் வரைக்கும் கிடையாது அதனால் நமக்கு இந்த ரெஜிஸ்டரும் கிடையாது ஸோ ஸோ இந்த மூணு வகையான பின் போர்ட்ஸ் நம்ம என்ன செய்யணும் அந்த மூணு வகையான ரெஜிஸ்டர் மூலமாக கண்ட்ரோல் பண்ண போகிறோம் இந்த ரெஜிஸ்டரோட ஃபார்மேட்டை நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது வந்து பின் செலக்ட் ஜீரோன்ற ரெஜிஸ்டர் அதோட ஸ்டார்டிங் வேல்யூன பி ஜீரோ பாயிண்ட் ஜீரோவில் ஆரம்பிச்சு பி ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ பாயிண்ட் டூ பி ஜீரோ பாயிண்ட் த்ரீ இதே மாதிரி போயிட்டு இருக்கும் எது வரைக்கும் போகணும் கேட்டிங்கன்னா பி ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் வரைக்கும் போகும் ஸோ பார்க்குறீங்களா ஸோ பி ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் வரைக்கும் போகும் ஒவ்வொரு பின்னுக்குமே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பிட்டு கொடுத்துருப்பாங்க அந்த ரெண்டு பிட் அந்த ரெண்டு வீட்டில் போடக்கூடிய வேல்யூ பொறுத்து தான் நம்ம என்ன ஃபங்க்ஷன் சூஸ் பண்ணுறோங்கிறத நம்ம சொல்ல முடியும் சரியா அது என்னங்கிறத நான் நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன் இப்போதைக்கு பின் செலக்ட் ஜீரோ பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பின் செலக்ட் ஒன்று பின் செலக்ட் ஒன்றுன்ற ரஜிஸ்டரிங் ஸ்டார்ட் ஆக்பாருங்க பி ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸில் ஆரம்பிச்சு அப்படியே வரிசை ரெண்டு ரெண்டு பிட்டாக போய் கடைசியில் எதில் முடியுது பி ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஒனில் முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா பின் செலக்ட் டூன்ற ரெஜிஸ்டர் அது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள் பி ஜீரோ பி ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸில் ஆரம்பித்து நேராக அது எங்கே போய் முடியும் இதில் வந்து ஒன் பாயிண்ட் டூ த்ரீ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியாது அதனால் அதை விட்டுட்டு நம்ம என்ன செய்வோம் லாஸ்ட்டாக பி ஜீரோ பாயிண்ட் சாரி பி ஒன் பாயிண்ட் த்ரீ ஒனில் முடியும் இதுதான் வந்து பின் செலக்ட் டூன்ற ரெஜிஸ்டர் ரைட்டாக இப்போ நம்ம அந்த அந்த வேல்யூ எப்படி சூஸ் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் இந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் பி ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஸ்லாஷ் டிஎக்ஸ்டி ஜீரோ ஸ்லாஷ் பி எம் ஒன் இப்போ இந்த மாதிரி வந்து மூணு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இந்த பின்னுக்கு இதில் நான் என்ன போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎக்ஸ்டி ஜீரோ நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் அந்த ரெஜிஸ்டர் என்ன செய்யணும் வந்து இந்த பின் செலக்ட் ரெஜிஸ்டர் ஜீரோ இதில் தான் நமக்கு என்ன இருக்குது பி ஜீரோ பாயிண்ட் ஜீரோன்ற அந்த பின் இருக்கு ரைட்டா இங்கே பார்க்குறீங்களா பி ஜீரோ பாயிண்ட் ஜீரோன்ற அந்த பின் இருக்குது அது வந்து ரெண்டு பிட்டு கொண்டது அந்த ரெண்டு பிட்டில் நம்ம ஜீரோ ஜீரோன்னு போட்டோம்னா அது என்னவா சூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த பின்னை பி ஜீரோ பாயிண்ட் ஜீரோ அதாவது ஜென்ரல் பர்பஸ் இன்புட் அவுட்புட் பின்னா சூஸ் பண்ணும் இல்லை எனக்கு இது வந்து இந்த பின் வந்து டிஎக்ஸ்டி பின்னா வேணும் அப்படின்னா அது என்ன வேல்யூ போடணும் ஜீரோ ஒன்று இங்கே ஜீரோ இங்கே ஒன்றுன்ற வேல்யூ போடணும் இல்லை எனக்கு வேணாம் சார் நான் வந்து பி டபிள்யூஎம் ஒன்று பல்ஸ்ரித் மாடுலேஷன் ஒன்றுன்ற அந்த அந்த சேனல் நான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன சார் நீங்கள் ஒன் ஜீரோ போடணும் ரெண்டுமே ஒன் ஒன் போட்டால் நான் என்னது இது ரிசல்ட் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தேவையில்லை அப்போ நம்ம இதில் வந்து மூணு ஃபங்க்ஷன் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம் எந்த ஃபங்க்ஷனாக இந்த பின் ஆக்ட் ஆகணும் அப்படிங்கிறது நம்ம என்ன செய்யணும் டிசைட் பண்ணுறதுக்கு இந்த பின் செலக்ட் ஜீரோன்ற ரெஜிஸ்டர் கான்ஃபிகேட் பண்ணணும் எந்த பின்னை நம்ம சூஸ் எந்த பின்னை நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை சூஸ் பண்ணுறதுக்கு அந்த பிட்ஸ் மட்டும் என்ன செய்யணும் ஜீரோ ஜீரோ அல்லது ஜீரோ ஒன் அல்லது ஒன் ஜீரோங்கிற வேல்யூ நம்ம போடுற மாதிரி இருக்கும் ரைட்டா இதே மாதிரி தான் பின் செலக்ட் டூங்கிறது சரி பின் செலக்ட் ஒன்று அதே மாதிரி பின் செலக்ட் டூ இந்த மூணு ரெஜிஸ்டர் தான் நம்ம வந்து பிகினிங்கில் நம்மளோட ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை வந்து எந்த பின்ன என்ன ஃபங்க்ஷனுக்காக சூஸ் பண்ணுறோங்கிற அந்த ரெஜிஸ்டர் வேல்யூ எழுதணும் பின் செலக்ட் ஜீரோ அல்லது பின் செலக்ட் ஒன் அல்லது பின் செலக்ட் டூ